ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற குரூப் 7B சர்வீஸில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் கடைசி தேதி. அதாவது பார்த்தீங்கன்னா 17/6/2022 இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்காத எல்லாருமே கண்டிப்பாக விண்ணப்பிச்சிருங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2க்கு அப்ளை பண்ண எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் டிகிரி தான், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும், இன்ஜினியரிங் டிகிரி கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆப்ஷனும் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா டிகிரியுமே அப்ளை பண்ணலாம். குரூப் 2 எக்ஸாமுக்கும் இந்த தேர்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இந்து அறநிலையத்துறையை சார்ந்த ஒரு ஜாப் அப்படின்றதுனால இந்துக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், மற்ற மதத்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு குறைஞ்சது 25 வயசாவது ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. குரூப் 2 எக்ஸாமுக்கு 21 வயசுலேருந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும்னா குறைஞ்சது 25 வயசாவது ஆயிருக்கணும். அது வந்து 1/7/2022 கணக்குப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் 1997 6ஆம் மாதம் வரைக்கும் பிறந்த எல்லாருமே இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். நிறைய பேர் அதை டவுட்டாக கமெண்டில் கேட்டுகிட்டு இருக்கீங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 எக்ஸாமுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் உண்டு, இந்த தேர்வுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு வைக்கிற ப்ரிலிம்ஸ் பேப்பரே ரெண்டு பேப்பராக வைப்பாங்க. முதல்ல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வைப்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழும் 200 கொஸ்டின் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சைவமும் வைணமும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேப்பர் எக்ஸாம் வைப்பாங்க, ஒரே நாளில் தான் இருக்கும். எக்ஸாம் வந்து 10/9/2022 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்துட்டோம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற முதற்கொண்டு அப்ளை பண்ணுற வீடியோ கூட போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் விண்ணப்பிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் 10th மார்க்ஷீட் 12th மார்க்ஷீட்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிகிரி குவாலிஃபிகேஷன்றனால டிகிரி சர்டிஃபிகேட் வரைக்குமே அப்லோட் பண்ணணும். அதனால் அப்ளை பண்ணும்போது மறந்துடாமல் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணுற வீடியோவும் இந்த ஜாபை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு கூட இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நைட் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும், அதனால் கட்டாயமாக விண்ணப்பிச்சுருங்க. நிறைய பேர் 43 வேகன்சி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் வேகன்சி ரைஸ் ஆகலாம், ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேகன்சியுமே டிஎன்பிஎஸ்சியில் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இந்த வேகன்சியும் அதிகமாகும். அதனால் கண்டிப்பாக விண்ணப்பிச்சுருங்க. தொடர்ந்து இந்த ஜாபை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.